வாங்க பாட்டிமா, என்ன பாக்குறீங்க, என்ன பொருள் வேணும்? ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேம்மா. அதுக்கு தேவையான பொருள்லாம் உங்க கடையில வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லுங்க பாட்டி, ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். ஏமா பாப்பா, ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரம் ஒன்று காமி, எப்படி இருக்குன்னு பாப்போம். பாட்டி, எங்கள் கடையில் உள்ள எல்லா பொருளுமே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்கும் பாட்டி, நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். சரி, நல்லதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சிரு, ஒரே சைஸில் உள்ள மாரி ஒரு 10 தட்டு எடுத்து வச்சிரு. இந்த சைஸ் ஓகேவா பாட்டி? ஆ, கரெக்டாக இருக்குமா, எடுத்து வச்சிருமா. அதில் ஒரு 10, அப்புறம் குழிக்கரண்டி, சின்னதாக 2 கரண்டி எடுத்து வச்சிருமா. ரோஸ் கலரில் ஜக்கு இருக்குல்லம்மா, அதை ஒன்று எடுத்து வச்சிருமா. ஒரு பெரிய குடமா ஒன்று கொடுத்துரு அப்படியே. வேற ஏதாவது வேணுமா பாட்டி? இப்போக்கி இது போதும்மா. இதுக்கு மட்டும் பில் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. எல்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபாய் ஆச்சு பாட்டி. என்னம்மா, எடுத்த கொஞ்சம் பொருளுக்கு யானை ரேட்டு சொல்கிறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணு. கொரோனால ரேட் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பாட்டி. என்ன ரேட் இருக்கோ கரெக்டாக போட்டிருக்க, வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா வச்சுருங்க. சரி, நீங்கள் என்னன்னு பார்த்து முடிவெடுங்க, கொஞ்சம் நவந்துக்கோங்க, இன்னொரு கஸ்டமர் வராங்க. மேடம் வாங்க. மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் உள்ள ஹாட் பாக்ஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு மேடம், இதை எடுத்துக்கோங்க. அதேமாரி குக்கர் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மேடம். மேடம், நீங்கள் கேட்ட மாரி புதுசாக எண்ணெய் சட்டி கூட வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக. இதை வந்து நீங்கள் கேஸ்லேயும் வச்சுக்கலாம், அதே நேரத்தில் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம். வாங்கிக்கோங்க மேடம். வேற ஏதாவது வேணுமா மேடம்? மேடம் சரி வாங்க மேடம். பாப்பா கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி தான் கொடுமா. பாட்டிம்மா, எத்தனை வாட்டி தான் உங்கள்கிட்ட சொல்கிறது? நான் வந்து இங்கே ஓனர் கிடையாது, நானும் வேலை செய்கிறவங்க தான் இங்கே. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க மேடம், இந்த பாட்டிமாட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இட்லி கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொருள் எல்லாம் வாங்கினாங்க, கடைசியாக காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லி கம்மி பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. என்னால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு தான் பாட்டி, வாங்கிக்கோங்க.